நேஷனல் ஜியோகிராஃபிக் நிறுவனம் ஆண்டுதோறும் உலகின் தலைசிறந்த புகைப்படத்தை தேர்வு செய்து பரிசு வழங்கிட்டு வர்றாங்க. இந்த ஆண்டிற்கான பரிசை நமது திருப்பூர் காங்கயத்தை சேர்ந்த திரு கார்த்திக் சுப்பிரமணியம் என்பவருக்கு வழங்கப்படுகிறது. இவர் அமெரிக்காவில் சான் பிரான்சிஸ்கோவில் உள்ள ஐடி நிறுவனத்தில் சாப்ட்வேர் இன்ஜினியராக பணியாற்றி வருகிறார். காட்டுயிர்களை படமெடுப்பதில் வல்லுநரான இவர் எடுத்த வெண்தலை கழுகுகள் புகைப்படத்திற்காக இந்த விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இயற்கை, மக்கள், இடங்கள் மற்றும் விலங்குகள் என்ற நான்கு வகைகளில் கிட்டத்தட்ட 5000 படங்கள் இந்த பரிசிற்காக பரிசீலனைக்கு வந்துள்ளன. அவற்றிலிருந்து திரு கார்த்திக் சுப்பிரமணியம் எடுத்த படம் சிறந்ததாக தேர்வாகியுள்ளது. அலாஸ்காவின் சில்காட்பால் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியில் எடுக்கப்பட்ட அந்த படத்தில் நான்கு வெண்தலை கழுகுகள் இடம்பெற்றுள்ளன. ஒரு கழுகு மற்றொரு கழுவுடன் சண்டையிட்டு தனக்காக இடத்தை பிடிக்க முயற்சி செய்யும் காட்சியை பதிவு செய்துள்ள திரு கார்த்திக் அவர்கள் இந்த படத்திற்கு வெண்தலை கழுகுகளின் நடனம் என்று தலைப்பு வைத்திருக்கிறார். வெண்தலை கழுகுகளை புகைப்படம் எடுத்தது எப்படி என்று நேஷனல் ஜியோகிராபிக் இதழுக்கு பேட்டியளித்துள்ள திரு கார்த்திக் அவர்கள், ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் மாதம் அலாஸ்காவில் சால்மன் மீன்களை பிடிப்பதற்காக நூற்றுக்கணக்கான வெண்தலை கழுகுகள் ஹைன்சர்கே உள்ள சில்காட்பாட் காப்பக பகுதிக்கு வருகின்றன. கடந்த 2 ஆண்டுகளாக அவற்றை படம் எடுக்க நான் அங்கு சென்றிருக்கிறேன் என்று கூறியுள்ளார். ஒரு வாரம் சில்காட்பாட் காப்பகத்தில் தங்கி வெண்தலை கழுகுகளின் வாழ்வியலை காட்டும் அரிய படங்களை அவர் தனது கேமராவில் கவர்ந்து வந்திருக்கிறார். நேஷனல் ஜியோகிராபிக் இதழின் மே மாத இதழில் புகழ்பெற்ற புகைப்பட கலைஞர்கள் எடுத்த படங்களுடன் இந்த புகைப்படம் வெளியாகுள்ளது. அத்துடன் திரு கார்த்திக் சுப்பிரமணியம் அவர்களுக்கு நேஷனல் ஜியோகிராபிக் இணைய இதழின் 6 மாத சந்தாவும் பரிசாக வழங்கப்படுகிறது. வெண்தலை கழுகுகள் அமெரிக்காவின் தேசிய பறவையாகவும் அந்நாட்டின் தேசிய சின்னத்திலும் வெண்தலை கழுகு இடம்பெறுகிறது. இதனால் அந்த கழுகுகளை அமெரிக்க கழுகுகள் என்று அழைப்பது வழக்கம். வட அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ ஆகிய இடங்களில் இவை அதிகமாக காணப்படுகின்றன. 1995 இந்த வெண்தலை கழுகுகள் அழிவின் விளிம்பை எட்டியுள்ளதாக ஆய்வுகள் கூறுகின்றன. அழிந்து வரும் உயிரினங்களின் பட்டியலில் வெண்தலை கழுகுகளும் சேர்க்கப்பட்டு அவற்றை பாதுகாப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. இதனால் வெண்தலை கழுகுகள் இனம் காப்பாற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. 2007 வெண்தலை கழுகு அழிந்து வரும் உயிரினங்கள் பட்டியலிருந்து நீக்கப்பட்டது. இந்த வெண்தலை கழுகுகள் புகைப்படத்தை எடுத்த திரு கார்த்திக் சுப்பிரமணியம் அவர்களுக்கு நம்ம திருப்பூர் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.